இன்றைக்கி நம்ம பண்ண போகிற மேட்டுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்ப்போம். ரெண்டு கான்ட்ராஸ்ட் கலர் யான் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி வந்து 5 mm ஹூக் யூஸ் பண்ணுறேன், பேர் ஆஃப் சிசர்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் யான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் சிங்கிள் கலர்லேயும் போடலாம், இல்லை மல்டி கலரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபவுண்டேஷன் செயின் போட்டிருக்கேன். இந்த பர்டிகுலர் பேபி பிளாங்கெட்டுக்கு ஃபவுண்டேஷன் செயின் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 17 இருக்கணும். ஸோ வந்து இன்றைக்கி நான் வந்து 1 or 2 செயின்ஸ் போட்டிருக்கேன். ஸோ 17 6 டைம்ஸ் வந்து 1 or 2 செயின்ஸ் போட்டிருக்கேன். 17 மல்டிபிள்ஸ் போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 2 செயின்ஸ் போடுறோம். ஸோ 1 2 இப்போ போட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 1 2 3 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு 4th செயினில் ஒரு டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஃபஸ்ட்டு ரோ ஒர்க் பண்ணுறதுக்கு இது வந்து உங்களுக்கு செயினாக கவுண்ட் ஆகாது. ஸோ 1 2 3 அண்ட் 4th செயினில் ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ யான் ஓவர் புல் த்ரூ ஃபர்ஸ்ட்டு, யான் ஓவர் புல் த்ரூ நெக்ஸ்ட்டு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த இருக்க 4 செயின்ஸில் வந்து நம்ம வந்து 2 டபுள் க்ரோஷே சேர்த்து ஒன்றா போட போகிறோம். எப்படின்னா இந்த 4 ஸ்டிச்சஸ் நீங்கள் காமிக்கிறது இல்லையா, 4 செயின், இதை வந்து நம்ம 2 ஸ்டிச்சாக போட போகிறோம். அது எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். அதே மாதிரி யான் ஓவர் அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளே போகிறோம். யான் ஓவர் புல் த்ரூ. ஸோ இப்போ 3 லூப் இருக்குது. யான் ஓவர் புல் த்ரூ த ஃபர்ஸ்ட்டு, கடைசி 2 வந்து ஹூக்கில் இருக்கணும். இப்போ யான் ஓவர் கோ த்ரூ த நெக்ஸ்ட் ஸ்டிச். யான் ஓவர் புல் த்ரூ. இப்போ பார்த்தீங்கன்னா 4 லூப் இருக்குது. யான் ஓவர் புல் த்ரூ தி ஃபர்ஸ்ட் 3 லூப், இங்கே கடைசி 2 லூப் இருக்குது. யான் ஓவர் புல் த்ரூ த லாஸ்ட் 2. ஸோ இப்போ வந்து இங்கே கீழே பார்த்தீங்கன்னா 2 ஸ்டிச்சாக இருக்கும், மேலே பார்த்தா நம்மளுக்கு வந்து இங்கே 1 ஸ்டிச் தான் இருக்கும். இங்கே பாருங்கள் 1 2. இது ஒரு தடவை பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி இன்னொரு தடவை பண்ணணும். ஸோ யானோவா கோ த்ரூ த நெக்ஸ்ட் ஸ்டிச், யானோவா புல் த்ரூ, யானோவா புல் த்ரூ த ஃபர்ஸ்ட் 2, கடைசி 2 லூப் இருக்குது. யானோவா இன் டு த நெக்ஸ்ட் ஸ்டிச், யானோவா புல் த்ரூ. இப்போ 4 லூப் இருக்குது. யானோவா புல் த்ரூ தி ஃபர்ஸ்ட் 3 லூப் அண்ட் யானோவா புல் த்ரூ லாஸ்ட் 2. ஸோ இப்போ நம்ம பண்ணியாச்சு. இது எதுக்கு பண்ணுறோம்னா டிக்ரீஸுக்காக பண்ணிடுறோம். இப்போ அடுத்தது நம்ம இந்த பிளாங்கெட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிப்பிள் பிளாங்கெட் பஃப் ஸ்டிச் யூஸ் பண்ணி நம்ம ரிப்பிள் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து செயின் 1 பஃப் ஸ்டிச் பண்ண போகிறோம். அடுத்த இருக்க 5 ஸ்டிச்சஸ்லையும் நம்ம வந்து பஃப் ஸ்டிச் பண்ண போகிறோம். பஃப் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னா யான் ஓவர் கோ த்ரூ த நெக்ஸ்ட் ஸ்டிச், யான் ஓவர் புல் த்ரூ. இப்போ 3 லூப் இருக்குது. கொஞ்சம் புல் பண்ணி இந்த ப்ரீவியஸ் ஸ்டிச்சோட ஹைட்டுக்கு வச்சுக்கோங்க, இங்கே பிடிச்சிக்கோங்க, நழுவாமல் இருக்க. இப்போ யான் ஓவர் அதே ஸ்டிச்சுக்குள்ளே போகிறோம். ஸோ செகண்ட் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 லூப்ஸ் இருக்குது. இப்போ திருப்பியும் யான் ஓவர் அதே ஸ்டிச்சுக்குள்ளே தான் நான் போகிறேன். யான் ஓவர் புல் த்ரூ. இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 லூப்ஸ் இருக்கும். ஸோ யான் ஓவர் புல் த்ரூ ஆல் தி 7 லூப்ஸ். இப்போ இந்த பஃப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டு இந்த பஃப் ஸ்டிச்சை நம்ம செக்யூர் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ திருப்பியும் செயின் 1. இப்போ அடுத்த இருக்க ஸ்டிச்சில் நம்ம வந்து பஃப் ஸ்டிச் இதே மாதிரி போட போகிறோம். ஸோ யான் ஓவர் கோ த்ரூ. ஸோ யான் ஓவர் புல் த்ரூ. ஸோ ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம். ஸோ பண்ணதுக்கப்புறம் யான் ஓவர் புல் த்ரூ ஆல் தி 7 லூப்ஸ். புல் பண்ணதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டு இந்த பஃப்பை வந்து செக்யூர் பண்ணிட்டு திருப்பியும் ஒரு செயின் 1. ஸோ இதே மாதிரி இன்னும் நம்ம வந்து 3 டைம்ஸ் பண்ணோம். டோட்டலாக 5 பஃப்ஸ் போடுறதுனால நான் உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இங்கே கீழே இறங்கி இப்போ மேலே வருது, இந்த பேபி ஃபார்மெட் நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் தான் நம்மளுக்கு வரப்போகுது. இப்போ நெக்ஸ்ட் எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா
1, 2, 3, 4, 5 puffs போட்டேன். இந்த கடைசி பஃப்பும் போட்டு இப்போ வந்து செயின் 1 போட்டு அதை செயின் 1 ஸ்பேஸுக்கு செயின் 1 போட்டாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இனிமேல் நம்மளுக்கு வந்து ஒரு கீழே டிப்பு வந்து மேலே வரணும், அந்த வளைவு வரணும் இல்லையா, அதனால நம்ம வந்து இப்போ டிக்ரீஸ் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே வந்து நம்ம 4 ஸ்டிச்சஸ் சேர்த்து 2 ஆக்கணும் இல்லையா, அந்த மாதிரி இந்த பக்கம் நம்ம வந்து 12 ஸ்டிச்சஸை 6 ஸ்டிச்சஸாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த 12 ஸ்டிச்சஸ்லேயும் 2 டபுள் க்ரோஷே டுகெதர் நம்ம போட போகிறோம். அதுக்கு இப்போ என்ன பண்ணோம்னா, யான் ஓவர் இன்டு த நெக்ஸ்ட் ஸ்டிச், யான் ஓவர் புல் த்ரூ, ஸோ புல் த்ரூ த ஃபர்ஸ்ட் 2, யான் ஓவர் இன்டு த நெக்ஸ்ட் ஸ்டிச், யான் ஓவர் புல் த்ரூ. இப்போ 4 லூப் இருக்குது, யானோவா புல் த்ரூ தி ஃபர்ஸ்ட் 2 லூப், சாரி ஃபர்ஸ்ட் 3 லூப்ஸ் அண்ட் யானோவா புல் த்ரூ த நெக்ஸ்ட் 2 லூப். ஸோ இப்போ வந்து இது 2 ஸ்டிச் ஸ்டேட்டு 1 ஆயிடுச்சு. இந்த மாதிரி இன்னும் நம்ம வந்து 5 மோர் போடணும். ஸோ யானோவா இன்ட்டு த நெக்ஸ்ட் ஸ்டிச், ஸோ இப்போ 3 லூப் இருக்கும், யானோவா புல் த்ரூ த ஃபர்ஸ்ட் 2, யானோவா இன்ட்டு த நெக்ஸ்ட் ஸ்டிச், இப்போ யானோவா புல் த்ரூ தி ஃபர்ஸ்ட் 3 லூப்ஸ் அண்ட் யானோவா புல் த்ரூ த நெக்ஸ்ட் 2 லூப்ஸ். ஸோ இப்போ 2 செட் போட்டாச்சு. இன்னும் இதே மாதிரி 4 செட்ஸ் போடணும். ஸோ புல் த்ரூ த ஃபர்ஸ்ட் 2, யானோவா இன்டு த நெக்ஸ்ட் ஸ்டிச், யானோவா புல் த்ரூ தி ஃபர்ஸ்ட் 3 லூப்ஸ், யானோவா இன்டு த நெக்ஸ்ட் 2. பார்த்தீங்கன்னா 1, 2, 3 செட்ஸ் போட்டாச்சு. இன்னும் 3 மோர் செட்ஸ் போட போகிறோம். யானோவா புல் த்ரூ தி லூப், புல் த்ரூ ஃபர்ஸ்ட் 2, யானோவா இன்ட்டு த நெக்ஸ்ட் ஸ்டிச், யானோவா புல் த்ரூ தி ஃபர்ஸ்ட் 3 லூப்ஸ், யானோவா புல் த்ரூ த லாஸ்ட் 2. ஸோ 1, 2, 3, 4 இன்னும் கடைசி 2 செட் போட போகிறோம். இப்போ லாஸ்ட் செட். இப்போ பாருங்கள், இங்கே கீழே இறங்கி இருக்கு இல்லையா, இங்கே வந்து நம்ம 6 செட்ஸ் போட்டோம். இப்போ இது வந்து 1, 2, 3, 4, 5 பஃப்ஸ் போட்டதுக்கப்புறம் 1, 2, 3, 4, 5, 6 போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, செயின் ஒன் போட்டு அடுத்த இருக்க 5 ஸ்டிச்சஸ்லேயும் நம்ம வந்து பஃப் ஸ்டிச் ஒர்க் பண்ண போகிறோம் ஒரு செயின் 1 ஸ்பேஸோடு. ஸோ பஃப் ஸ்டிச்சுக்கு 3 டைம்ஸ் போடணும் இல்லையா, ஸோ 1, 2, 3. ஸோ புல் த்ரூ ஆல் தி 7 லூப்ஸ். ஒரு செயின் போட்டு செக்யூர் பண்ணிட்டு திருப்பி செயின் 1, திருப்பி வந்து இந்த மாதிரி 4 பஃப் ஸ்டிச்சஸ் போடுங்க. இதே மாதிரி நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு பீக் வரும். நான் வந்து பஃப் ஸ்டிச் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், பேபி ஃபார்மெட் அழகாக வந்திருக்கு. இங்கே வந்து 1, 2, 3, 4, 5 பஃப்ஸ் போட்டு கடைசியாக வந்து ஒரு செயின் 1 நான் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே இந்த டிப்பு க்ரியேட் பண்ணோம் இல்லையா, இது மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ வந்து 12 ஸ்டிச்சஸை நம்ம 6 ஸ்டிச்சஸாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். இப்போ ஸோ கோ த்ரூ த ஃபர்ஸ்ட் ஸ்டிச், புல் த்ரூ த ஃபர்ஸ்ட் 2, யானோவா இன்ட்டு த நெக்ஸ்ட் ஸ்டிச், புல் த்ரூ த ஃபர்ஸ்ட் 2, சாரி ஃபர்ஸ்ட் 3, யானோவா புல் த்ரூ த நெக்ஸ்ட் 2. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து அடுத்த இருக்க ஃபைவ் ரிமைனிங் ஸ்டிச்சஸ்லேயும் இந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம்.
ஸோ டோட்டலாக இது வந்து நம்மளுக்கு 6 டைம்ஸ் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணோம். 12 ஸ்டிச்சஸை நம்ம வந்து 6 ஸ்டிச்சஸாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதே மாதிரி தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம இங்கே 12 ஸ்டிச்சஸை 6 கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் செயின் 1 போட்டு இதே மாதிரி பஃப்ஸ் க்ரியேட் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரோக்கான பேட்டர்ன். இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். நான் கடைசியாக முடிக்கிறப்ப எப்படி பண்ணணும்னு நான் காமிக்கிறேன். பாருங்கள், நம்மளுக்கு வந்து வேவி ஃபார்மேட் வந்து அழகாக வந்திருக்கு. இங்கே போட்டது பஃப் ஸ்டிச், இங்கே போட்டது டிக்ரீஸு. ஸோ வந்து இப்போ பார்த்திங்கன்னா, நான் வந்து ஃபைனல் வரைக்கும் நான் முடிச்சிட்டேன். இப்போ வந்து எனக்கு கடைசியாக வந்து ஒரு 6 செயின்ஸ் மட்டும்தான் வந்து ரிமைனிங் இருக்குது. இங்கே வந்து என்னோடய பஃப் ஸ்டிச் போட்டு கடைசியாக ஒரு செயின் 1 போட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா 6 செயின்ஸ் எனக்கு ரிமைனிங் இருக்குது. நம்ம வந்து இந்த ரோ ஆரம்பித்தப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து 3 செயின்ஸ் ஸ்கிப் பண்ணி ஒரு டபுள் க்ரோஷே போட்டு அப்புறம் வந்து 4 ஸ்டிச்சஸை 2 ஸ்டிச்சஸாக நம்ம கம்மி பண்ணோம். அதே மாதிரி இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கடைசியாக இருக்க 6 ஸ்டிச்சஸை 3 ஸ்டிச்சஸை நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே டுகெதர் நம்ம வந்து போட போகிறோம். ஸோ இன்டு த ஃபர்ஸ்ட் ஸ்டிச், செகண்ட் டைம், அப்புறம் கடைசி 2 ஸ்டிச்சில் நம்ம வர்க் பண்ண போகிறோம். ஸோ 1 and 2. ஸோ நம்மளோட ரோ 1 முடிச்சாச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம ரோ வைஸ் எப்பயுமே ஒர்க் பண்ணுறப்ப ரைட் டு லெஃப்ட் தான் ஒர்க் பண்ணுவோம். இப்போ நம்ம ரோ 2க்கு நம்ம மூவ் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, செயின் 1 ஒர்க்கை டேர்ன் பண்ணிக்கிறோம். இப்போ ஒர்க்கை டேர்ன் பண்ணிவிட்டு இதே ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் நம்ம வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். இப்போ வந்து இது இப்படி டேர்ன் பண்ணிக்கினீங்கன்னா உங்களுக்கு இங்கே செயின் இருக்க தெரியும் இல்லையா. ஸோ 1, இப்போ நெக்ஸ்ட் வந்து 2, சிங்கிள் க்ரோஷே வந்து ஹூக்கை வந்து இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு ரெண்டு லூப்லேயும் சேர்த்து புல் பண்ணுறோம். ஸோ 2, அப்புறம் இங்கே 3, ஸோ அப்போ வந்து 1, 2, 3 போட்டாச்சு இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே செயின் 1 ஸ்பேஸ் இருக்குது. செயின் 1 ஸ்பேஸ்லேயும் நம்ம வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறோம். ஸோ 1, இந்த பஃப் ஸ்டிச் மேலேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ வந்து எல்லா ஸ்டிச்சஸ்லேயும் நம்ம வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். செயின் 1 ஸ்பேஸ்லேயும் போடுவோம், எல்லாத்துலேயும் நம்ம போடணும். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா, நம்ம கீழே போட்ட மாதிரியே 1 or 2 + 2 செயின்ஸ் இருக்கணும். 1 or 4 சிங்கிள் க்ரோஷேஸ் இங்கேயும் இருக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட ரோ 2. ஸோ அப்போ வந்து என்ன பார்த்திங்கன்னா, இந்த மேட்டுக்கு ரோ 1 and ரோ 2 தான் ரெப்படிஷன் ரோ. ஸோ நான் அந்த ரோ 2 முடிச்சதுக்கப்புறம் ரோ 3 எப்படி ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூ பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம செகண்ட் ரோவை நான் போட்டாச்சு. இந்த சிங்கிள் க்ரோஷே போட்ட உடனே கீழே இருக்கிற ரோ வந்து நல்ல ஸ்பேஸாக தெரியுது நம்மளுக்கு. இந்த சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 1 or 2 சிங்கிள் க்ரோஷேஸ் இருக்கும். நம்ம கீழே ஃபவுண்டேஷன் செயின் தான் நான் ஃபஸ்ட்டு 1 or 2 செயின்ஸ் போட்டு அப்புறம் தான் எக்ஸ்ட்ரா 2 செயின்ஸ் போட்டேன். இந்த சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 or 2 இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கவுண்டிங் மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த ரோ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். அடுத்த ரோ பார்த்தீங்கன்னா, ரோ 1 ரெப்படிஷன் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ ரோ 1 வந்து நம்ம டபுள் க்ரோஷேயில் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒர்க்கை டேர்ன் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து செயின் 3, 1, 2, 3 போட்டுட்டு இப்போ நம்ம ஒர்க்கை டேர்ன் பண்ணியாச்சு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரோவில் என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் வந்து 3 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு
நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் செயின் த்ரீ போயாச்சு. இப்போ செகண்ட் ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. அதுக்கப்புறம் இருக்க ஃபோர் ஸ்டிச்சஸை நம்ம டூ ஸ்டிச்சஸாக பண்ண போகிறோம், டபுள் க்ரோஷே டுகெதர் போட போகிறோம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இது போகிறோம், யான் ஓவர் புல் த்ரூ ஃபர்ஸ்ட் டூ. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் யான் ஓவர் புல் த்ரூ ஃபர்ஸ்ட் த்ரீ, யான் ஓவர் புல் த்ரூ லாஸ்ட் டூ. ஸோ அப்போ டூ ஸ்டிச்சஸ் நம்ம ஒன் ஆக்கியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் செட்டு ஃபைன். இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டிக்ரீஸ் நம்ம போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து பஃப் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ இப்போ செயின் ஒன் போட்டு நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் நம்ம வந்து பஃப் ஸ்டிச் போட போகிறோம். ஒன் டூ த்ரீ. ஸோ இப்போ த்ரீ ஸ்டிச்சஸ் போட்டாச்சு, யான் ஓவர் புல் த்ரூ ஆல் த்ரீ. ஒரு செயின் ஒன் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறோம், அப்புறம் ஒரு செயின் ஒன் ஸ்பேஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் இருக்க ஃபோர் ஸ்டிச்சஸ்லேயும் நம்ம வந்து ஒன் ஒன் பஃப் ஸ்டிச் போட போகிறோம், செயின் ஒன் ஸ்பேஸ். அதுக்கப்புறம் இங்கிட்டு இருக்க நெக்ஸ்ட் டுவெல் ஸ்டிச்சஸ்லேயும் நம்ம வந்து டபுள் க்ரோஷே டுகெதர் போட்டு இந்த மாதிரி நம்ம சிக்ஸ் ஸ்டிச்சஸாக ஆக்க போகிறோம். ஸோ இன்னமே நம்ம ரோ ஒன்னோட ரெப்படிஷன் தான். ஸோ ரோ ஒன் அண்ட் டூ தான் நம்மளோட ரிப்பீட்டிங் ரோஸ். நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து இந்த ஃபர்ஸ்ட் கலரில் ஃபோர் ரோஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட் கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அடுத்த ஒரு சிங்கிள் க்ரோஷே ரோ போட்டுட்டு நான் என்னோடய நெக்ஸ்ட் கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு மேட் வந்து எப்படி இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு கலரும் நான் போட்டேன். நீங்கள் வந்து ரெண்டு கலர் வேணாலும் ரெண்டு கலர் யூஸ் பண்ணால் சிங்கிள் கலர்லேயும் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். நம்மளுக்கு வந்து இந்த பேபி ஃபார்மெட் வந்து அழகாக வந்திருக்கு, நம்மளோட ரிப்பிள் ஃபார்மெட் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டார்டிங்கில் ஒன் ஆர் டூ செயின்ஸ் போட்டு எக்ஸ்ட்ரா டூ செயின்ஸ் போட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் வந்து உங்களுக்கு ஹாஃப் ஆக வரும். ஏன்னா நம்ம இங்கே எண்டிங்கில் வந்து நம்ம பாதியும் ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து ஹாஃப் ஆஃப் த ரிப்பிள் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே த்ரீ தான் போடுவோம், இங்கே நம்ம வந்து டுவெல் ஸ்டிச்சஸை சிக்ஸ் ஆக்குவோம், இங்கே நம்ம சிக்ஸ் ஸ்டிச்சஸை நம்ம த்ரீ ஆக்குவோம். அதே மாதிரி தான் நம்ம பிகினிங்லேயும் பண்ணியிருப்போம், பிகினிங் அண்ட் எண்ட். ஸோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பிள் மட்டும் ஹாஃபாக வரும். நீங்கள் உங்களுக்கு என்ன லென்த் அண்ட் வித்தில் வேணுமோ அந்த இதில் நீங்கள் வந்து மேட் போட்டுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணுறப்ப நான் காமிக்கிறேன். ஸோ நம்ம மேட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இவ்வளோ தூரம் போட்டிருக்கேன், உங்களுக்கு வந்து மேட் எப்படி வந்து அந்த லுக் இருக்கும்ன்றதுக்காக நான் காமிச்சிருக்கேன். பாருங்கள் நல்லா வேவியாக நம்மளுக்கு வந்திருக்கு, அந்த அப்ஸ் அண்ட் டவுன் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியுது நம்ம மேட்டில். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு வந்து இது எத்தனை ரோ வேணுன்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இது நீங்கள் பேபி பிளாங்கெட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை டேபிளுக்கு போடுற மாதிரி டேபிள் மேட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெண்டு கான்ட்ராஸ்ட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் மல்டிப்புள் கலர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஈஸியான பேபி பிளாங்கெட் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.